Hi friends, நம்ம இன்னைக்கு அவரைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். மண் பாத்திரத்தில் சாம்பார் செய்யும் போது ரொம்ப அது டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ அவரைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப் அவரைக்காவையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இப்போ சாம்பாருக்கு தேவையான 1 பெரிய தக்காளி, அவரைக்காய் வணங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், இடித்த சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம் சாம்பாருக்கு. அப்போ இடித்த சாம்பார் தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் அது மாதிரி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். நம்ம சாம்பாருக்கு தேவையான புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். காய் வெந்ததுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கணும். பருப்பு 1 கப் வேக வச்சு எடுத்துருக்கோம். பருப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சிடணும். நம்ம இந்த சாம்பாரை வந்து கடைசியாக தான் தாளிக்க போகிறோம். கடைசியாக தாளிக்கும் போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 நல்லா கட் பண்ணி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த பெரிய வெங்காயம் நல்லா வணங்கியிருக்கணும். வணங்கினா தான் வந்து சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லாமே தாளித்து கடைசியாக கொட்டும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.